இன்னைக்கு நான் வந்து புளிக்காச்சல் பண்ண போறேன் அதுக்கு தேவையானது ரெட் சில்லிஸ் வெந்தயம் எள்ளு கடலைப்பருப்பு புளி வேர்க்கடலை மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெல்லம் நல்லெண்ணெய் கருவேப்பிலை முதல்ல வந்து கடாயில் வெந்தயமும் வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் எள்ளை வந்து தனியாக வறுத்துக்கணும் ரெட் சில்லிஸ்க்கு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும் எள்ளை வந்து கடாயில் போட்டிருக்கேன் அது வந்து வெடித்த சத்தம் கேட்ட உடனே அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை வறுக்கணும் வெந்தயத்தையும் தனியாக வறுத்துக்கோங்க அது லேசாக அது சிவக்க வறுக்கணும் சிவக்க வறுத்ததுக்கப்புறம் ரெட் சில்லிஸும் வறுக்கணும் ரெட் சில்லிஸ் வந்து சொட்டுக்கு எண்ணெயை விட்டு அதுவும் ஃப்ரை பண்ணிக்கணும் இது மூணும் மிக்சியில் ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கணும் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு ரெட் சில்லிஸ் வந்து கிள்ளி போடணும் அதுக்கப்புறம் அது கடுகு வெடித்த உடனே உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பிலை கடுகு வடிச்சாச்சு மேலே உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பிலை கடலைப்பருப்பு வேர்க்கடலையோட வெள்ளம் நிறம்லாம் மாறணும் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியில் இது நல்லா மாறினதுக்கப்புறம் இந்த கரைச்ச புளியை இதில் விட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த வேர்க்கடலை இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும் கடலைப்பருப்போட நிறமும் மாறணும் மாறியாச்சு இந்த கரைச்சி வச்ச புளியை நல்லா வடிகட்டிக்கணும் இந்த பச்சை வச்ச புளியை விடணும் இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கெட்டியும் ஆகும் அந்த நேரத்தில் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் இந்த எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கப்பில் இருக்கிற எண்ணெயை வந்து அப்புறமா விட்டுக்கலாம் இல்லை இப்போவே நீங்கள் கூட விட்டுக்கலாம் அதுவும் நல்லா கொதிச்சு வரும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச எள்ளு ரெட் சில்லிஸ் வெந்தயம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அது கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னால் அது போடணும்